ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ர. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்ர. ஜெயபலமான கர்த்தர் எங்களோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெயம் தருவார். எவ்வளவு பெரும் உலக சக்திகளாய் இருந்தாலும் சரி, நமக்கு எதிராய் நிற்கிற எவ்வளவு பெரிய சக்திகளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பலவான்களா இருந்தாலும் சரி, அவர்களை ஜெயிக்கத்தக்க பலனை கர்த்தர் நமக்கு தருவார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை பெரிய பணக்காரனா இருக்கட்டும், பெரிய தலைவனா இருக்கட்டும், உலகத்துல எவ்வளவு பெரியவனா இருக்கட்டும், அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அவர்களை ஜெயிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை தருவார். தேவன் நமக்கு தருவேன் என்று சொன்ன கானானை நீ சுதந்தரிப்பாய், ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பாய், வேலையை பெற்றுக் கொள்ளுவாய், வாழ்வை பெற்றுக் கொள்ளுவாய். ஐயா, வழக்குண்டாக இருக்கிறதோ அந்த சொத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்கள். உனக்கு எதிராய் நிற்கிற எந்த சக்தியா இருந்தாலும் சரி, கர்த்தர்களை தாறுமாறாக்குவார். கர்த்தர் வழக்காளிகளோடு வழக்காடுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். தேவன் நமக்காய் கிரியை செய்வார். தேவன் நமக்காய் எழுந்தருளுவார். நீங்கள் எளிதாய் ஜெயிப்பீர்கள். எப்போதும் இதைத்தான் பேசணும். நாங்க வெற்றி பெறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள வாழ்கிற நமக்கு ஜெயம் உண்டு. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ர. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்ர.